தோப்பூர் பிராந்திய வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற வைத்தியர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருவண்ணாமலை பொது வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இன்று வெள்ளிக்கிழமை அடையாள பணி பயிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தோப்பூர் பிராந்திய வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற வைத்தியர் சியாம் லாஹீர் என்பவர் நஞ்சறிந்திய நோயாளி ஒருவரை பார்க்க சென்ற வேளை இரு நபர்களால் தாக்கப்பட்டார். குறித்த வைத்தியர் அதன்பின் திருவண்ணாமலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தே இன்று அடையாள பணி பயிஸ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சிறிய வைத்தியசாலைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற இரு கோரிக்கைகளை முன்வைத்தே இத்தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நோயாளிகள் மிகவும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.